ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்கள் அவர்களிடையே பின்னடைவை ஏற்படுத்திவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஆங்கில மொழியாற்றலில் மாணவர்கள் பின்தங்கிவிடக்கூடாது என்பதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள B40 மாணவர்களை ஒன்று திரட்டி இலவசமான முறையில் அவர்களுக்கு ஆங்கில கல்விக்கான இலக்கண பயிற்சி பட்டறையை தாம் நடத்தியதாக வடமாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்தார். பினாங்கு தாசி குலுகூர் சுற்று வட்டாரத்தை பொறுத்த மட்டில் ஏராளமான வசதி குறைந்த பொதுமக்கள் பள்ளினத்திலும் உள்ளனர். கோவிட் 19 காலம் முதல் அவர்களை சந்தித்து தேவையான உதவிகளை சங்கத்தின் மூலமாக தாம் தொடர்ந்து செய்து வருவதாக புவனேஸ்வரன் கூறினார். அதில் இவ்வாண்டு முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக இந்த ஆங்கில இலக்கண எழுத்து பட்டறை அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பட்டறையில் குறிப்பாக படிக்கும் எழுதும் அது மட்டுமல்லாமல் இசை வழி சிகிச்சையையும் கற்பிக்கப்பட்டது. இந்த குறிப்பாக இந்த இலவச பட்டறை நடத்தக்கூடிய காரணம் என்னென்னா, மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் பின்தங்கிடக்கூடாதுன்ற காரணத்தினால இந்த பட்டறையை நாங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக எடுத்து வழங்கினோம். இது போன்ற பயிற்சிகளை அவ்வப்போது நடத்துவதன் வழி மாணவர்களின் ஆங்கில மொழியாற்றல் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பட்டறைக்கு சம்பந்தப்பட்ட பாட புத்தகங்களும் இலவசமாக தந்து மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்த பட்டறைக்கு பினாங்கு மாநில உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகாரத்துறையின் அதிகாரி சுகுமாரன் கலந்து சிறப்பித்ததாகவும் புவனேஸ்வரன் கூறினார்.